அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாக் மார்க்கெட் மணி சேனல் சார்பாக உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன். ஸ்டாக் மார்க்கெட் மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஐபிஓக்கள் பற்றி வந்து பார்ப்போம். அதாவது 1989 இந்த 2022 வரைக்கும் வந்து எத்தனை ஐபிஓக்கள் வந்து எந்த வருடத்தில் எத்தனை ஐபிஓக்கள் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விவரத்தை வந்து இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். இது ஒரு பயனுள்ள தகவலாக தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட் மணி சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஐபிஓ வந்து பார்த்திங்கன்னா 1989 1990 வந்து 2522 கோடிக்கு வந்து ஐபிஓக்கள் வந்து மொத்தம் வந்து வெளியானது, தொகை திரட்டப்பட்டது. அதில் வந்து 186 ஐபிஓக்கள் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து வந்துச்சு. இந்த 186 ஐபிஓவும் வந்து 2522 கோடி வந்து பங்குச்சந்தையில் திரட்டியிருக்காங்க. அடுத்து வந்து 1990 1991 140 ஐபிஓக்கள் வந்தது. 140 ஐபிஓக்கள் மூலமாக 1450 கோடி வந்து திரட்டியிருக்காங்க. 1991 1992 195 ஐபிஓக்கள் வந்தது. இது 1400 கோடி வந்து திரட்டப்பட்டது. 1992 1993 526 ஐபிஓக்கள் வந்து வெளிவந்தது. அது வந்து மொத்தம் வந்து 5651 கோடி வந்து திரட்டப்பட்டது. அடுத்து வந்து 1993 1994 வந்து 764 ஐபிஓக்கள் வந்து வெளிவந்தது. அதில் 10821 கோடி வந்து திரட்டப்பட்டது. 1994 1995 வந்து 12928 கோடி வந்து திரட்டப்பட்டது. இதில் 1336 ஐபிஓக்கள் வந்து வெளிவந்தது. 1994 1995 1336 ஐபிஓக்கள், 12928 கோடி. 1995 1996 வந்து 1402 ஐபிஓக்கள் வந்து வெளிவந்தது. 1402 ஐபிஓக்கள், 8723 கோடி வந்து திரட்டப்பட்டது. அப்புறம் 1996 1997 வந்து 684 ஐபிஓக்கள் வந்து வந்தது. இதில் வந்து 4372 கோடி திரட்டப்பட்டது. 1997 1998 வந்து 58 ஐபிஓக்கள் வந்தது. இதில் வந்து 1132 கோடி வந்து திரட்டப்பட்டது. அடுத்து 1998 1999 வந்து 22 ஐபிஓக்கள் வந்து, இதில் வந்து 504 கோடி திரட்டப்பட்டது. 1999 2000 வந்து 56 ஐபிஓக்கள் வந்து வந்தது. இதில் வந்து 2975 கோடி திரட்டப்பட்டது. அடுத்து 2001 வந்து 110 ஐபிஓக்கள் வந்து வந்தது. இதில் 2380 கோடி வந்து திரட்டப்பட்டது. அது 2001 2002 66 ஐபிஓக்கள் வந்து வெளிவந்தது. இந்த 6 ஐபிஓக்கள் மூலமாக வந்து 1082 கோடி திரட்டப்பட்டது. 2001 2002 2002 2003 வந்து 6 ஐபிஓக்கள் வந்து வெளியந்தது. இதில் வந்து 1039 கோடி திரட்டப்பட்டது. அப்புறம் 2003 2004 வந்து 28 ஐபிஓக்கள் வந்தது. இதில் வந்து 17807 கோடி வந்து திரட்டப்பட்டது. 2004 2005 வந்து 29 ஐபிஓக்கள் வந்து வந்தது. இதில் வந்து 21432 கோடி திரட்டப்பட்டது. அப்புறம் 2005 2006 102 ஐபிஓக்கள் வந்து வந்தது. 23676 கோடி வந்து திரட்டப்பட்டது. அப்புறம் 2006 2007 வந்து 85 ஐபிஓக்கள் வந்தது. இது 24993 கோடி திரட்டப்பட்டது. 2007 2008 வந்து 90 ஐபிஓக்கள், இதில் 52219 கோடி. அப்புறம் 2008 2009 வந்து 21 ஐபிஓக்கள், இதில் 2034 கோடி திரட்டப்பட்டது. அடுத்து 2009 2010 வந்து 44 ஐபிஓக்கள், இதில் 46941 கோடி திரட்டப்பட்டது. இதில் வந்து 2010 2011 வந்து 57 ஐபிஓக்கள், இதில் வந்து 46182 கோடி. 2011 2012 வந்து 36 ஐபிஓக்கள், இதில் வந்து 23982 கோடி. 2012 2013 வந்து 44 ஐபிஓக்கள், இதில் வந்து 34313 கோடி. அப்புறம் 2013 2014 83 ஐபிஓக்கள், இதில் 15234 கோடி.
2014-2015 வந்து 39 ஐபிஓக்கள், இதில் வந்து 29,716 கோடி வந்து திரட்டப்பட்டது. அடுத்து 2015-2016 வந்து 42 ஐபிஓக்கள், இதில் வந்து 34,322 கோடி திரட்டப்பட்டது. 2016-17 வந்து 53 ஐபிஓக்கள் வந்தது, இதில் வந்து 36,615 கோடி வந்து திரட்டப்பட்டது. அடுத்து 2017-2018 வந்து 81 ஐபிஓக்கள், இது வந்து 98,984 கோடி வந்து திரட்டப்பட்டது. 81 ஐபிஓக்கள் 2017-18. 2018-19 வந்து 42 ஐபிஓ, இதில் வந்து 36,405 கோடி. 2019-2020 வந்து 39 ஐபிஓக்கள், இதில் வந்து 37,677 கோடி. 2020-2021 69 ஐபிஓக்கள், இதில் 74,708 கோடி. 2021-2022 வந்து 130,736 கோடி வந்து திரட்டப்பட்டது, இதில் 76 ஐபிஓக்கள் வந்து வெளிவந்தது. 2021-2022 76 ஐபிஓக்கள், 130,376 கோடி வந்து திரட்டப்பட்டது. 2022 ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் இந்த 12 மாதத்தில் 2022 வந்து எஸ்எம்இ ஐபிஓக்கள் மட்டும் 109 எஸ்எம்இ ஐபிஓக்கள் வந்து 109 ஐபிஓக்கள் வந்து வெளிவந்தது. அதுக்கான அமௌண்ட் வந்து 1980 கோடி திரட்டப்பட்டது 109 ஐபிஓக்கள் மூலம். மெயின் போர்டு வந்து 2022 வந்து 40 ஐபிஓக்கள் வந்து வெளிவந்தது. இந்த 40 ஐபிஓக்கள் வந்து 59,939 கோடி வந்து திரட்டியது. 2022 டோட்டலாக வந்து எஸ்எம்இ ஐபிஓ மெயின் போர்டு ஐபிஓ ரெண்டும் சேர்த்து 149 ஐபிஓக்கள் வந்து வெளிவந்தது 2022. டோட்டலாக வந்து 61,919 கோடி வந்து திரட்டப்பட்டது. டோட்டலாக 1989 2022 வரைக்கும் டோட்டல் அமௌண்ட் வந்து பங்குச்சந்தையில் திரட்டப்பட்ட டோட்டல் அமௌண்ட் வந்து 9,06,514 கோடி. டோட்டல் ஐபிஓக்கள் வந்து 1989 2022 வரைக்கும் வெளிவந்தது 6,700 ஐபிஓக்கள் வந்து வெளிவந்து லிஸ்டாக இருக்குது. ஆனால் தற்போது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஒரு 2,500 ஐபிஓக்களுக்கு மேலே வந்து குப்பையாக போய் ஒன்றுமில்லாமல் போயிருக்கோம். கம்பெனியை வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சே நீக்கியிருப்பாங்க. ஆனால் 6,700 ஐபிஓக்கள் வந்து இது வரைக்கும் லிஸ்டாக இருக்குது. நம்ம பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், என்எஸ்சி, பிஎஸ்சி ரெண்டுலேயுமே நம்ம இதுவரைக்கும் வந்து நம்ம 1989 2022 வரைக்கும் வந்து ஐபிஓக்கள் வெளிவந்த விவரங்கள் பற்றி, அது திரட்டிய அமௌண்ட்டு மற்றும் எத்தனை ஐபிஓக்கள் வந்து வெளிவந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விவரத்தை வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம். இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ள தகவலாக இருந்தால் ஸ்டாக் மார்க்கெட் மணி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி அலாப்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம்.